எல்லோருக்கும் வணக்கம். போதி ஸ்பிரிச்சுவல் பாத். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? சந்தோஷமாக இருக்க எப்பவுமே கொஞ்சம் முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது வருகிற ஆகஸ்ட் 3ஆம் தேதி அன்னைக்கு ஆன்லைன் பயிற்சி, ஆன்லைன் நேர்லேயும் வரலாம். அதாவது ரசமணி பயிற்சி, இந்த ரசவாதத்தில் இருக்கிறவங்க பிறகு ரசமணியை கட்டி புதுசாக வந்து நம்ம லைஃப்பில் பயன்படுத்தணும், யார்கிட்டையும் போய் நம்ம காசு கொடுத்து வாங்கக்கூடாது அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். நீங்களாகவே அதை ரெடி பண்ணி நீங்களாகவே நீங்கள் மணி கட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அது நல்ல ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு விஷயமா இருக்கும். அந்த ரசமணி எப்படி கட்டுறது அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நாங்கள் சொல்ல போகிறோம். பாதரசத்தை எப்படி சுத்தி செய்கிற முறை, அந்த பாதரசத்தை எப்படி தோஷத்தை எப்படி விளக்குறது, அந்த தோஷத்தை குற்றத்தை எப்படி சரி செய்து, அந்த மணியை வந்து பாதரசத்தை அதை முழுசாக எப்படி அதை கட்டி அதில் வந்து மித்ரு சத்துரு எப்படி மூலிகைகளை சேர்க்கணும், அந்த மணியை கட்டப்பட்ட மணியை எப்படி வந்து சக்தி வாய்ந்த மணிகளாக மாற்றுறது அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம டைரெக்டாக ஆன்லைன் கிளாஸும் இருக்குது. அதை நீங்கள் வீட்டிலேருந்தே நீங்களும் அதை பண்ணி அந்த மணியை நீங்களும் வெண்ணப்பதத்துக்கு கொண்டு வந்து அதை வந்து அரைச்சி அதை சுத்தம் பண்ணுற ப்ராசஸ் எல்லாமே முழுக்க முழுக்க அது எல்லாத்தையும் நீங்களே கற்று நீங்களே மணியை அணிந்து கொள்ளலாம். அந்த விஷயத்தை நாங்கள் பயிற்சியாக கொடுக்க போகிறோம். எங்களுடைய ஐயாவுடைய நேரடி கட்டுப்பாட்டின்படி, அவருடைய நேரடியான ஒரு விஷயத்தின்படி நாங்கள் செய்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த பயிற்சிக்கு வருபவர்களுக்கு ஒரு விஷயம் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன். பிரபஞ்ச ஆற்றலை ஈர்க்கக்கூடிய ஒரு மூலிகை, நிறைய மூலிகைகள் இருக்குது, அது ஒரு சில மூலிகைகள்லாம் இருக்கிறது. வருபவர்களுக்கு அந்த மூலிகைகளை நாங்கள் இலவசமாக பயிற்சிக்கு வருபவர்களை தரணும் அப்படின்னு சொல்லி எங்கள் மாஸ்டர் சொன்னார். அந்த விஷயத்தை நாங்கள் பதிவிடுறோம். அதாவது ஆன்லைன் பயிற்சிக்கு வருபவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு கொரியர் அனுப்பி வைக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் என்னென்னா, நம்ம மூலிகைகளில் என்னென்ன வகைகள், நிறைய மூலிகைகள் இருக்குது. யானை வணங்கி இருக்குது, அப்புறம் நசைச்சுரிகள் இருக்கிறது, நிறைய மூலிகைகள் இருக்குது, நிறைய சொல்ல முடியும். அதாவது ஆணிவராம் எடுக்கக்கூடிய நம்முடைய தொட்டாச்சி நீங்கி நார்த்து சைட் போகக்கூடிய அந்த மூலிகை இருக்கிற, வடக்கு பக்கம் போகிற மூலிகை, இந்த மாதிரி மூலிகைகள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து தியானம் பண்ணும்பொழுதோ, நம்ம ஏதாவது சித்தி செய்யணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பயன்படுத்தும் போது பிரபஞ்ச ஆற்றலை, ஹீலிங் பவரை நம்ம உடம்பில் அதிகப்படுத்தி தரக்கூடிய சக்தி வாய்ந்த சில மூலிகைகளை நாங்கள் தரோம். விருப்பம் உள்ளவர்கள் கலந்து கொள்ளுங்கள். ஏன்னா இந்த மூலிகைகளை நீங்கள்லாம் போனால் எங்கே போனாலும் கிடைக்கவே கிடைக்காது, ரொம்ப ரேர். ஸோ அதோடைய வேர்களை நாங்கள் கொடுக்குறோம். விருப்பம் உள்ளவர்கள் வந்து அதை பெற்றுக்கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ரசமணி பயிற்சியில் ரசமணியை பல விதத்தில் நம்ம கற்றோம். அதை எப்படி இனங்காண்பது, அதாவது எப்படி வந்து போலியாக தெரிகிறது, இது சார்ந்த விஷயங்களை நம்ம பயிற்சியில் சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து துருசு எப்படி வந்து மணியாக கட்டுறது, வெள்ளி விசுண்ணத்தை எப்படி எடுக்கிறது, அது மட்டும் இல்லாமல் நம்முடைய விராலி மொழியில் எப்படி கட்டுறது, லிங்க ரசத்தை எப்படி பிரிக்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பற்றி நம்ம சொல்கிறோம். அதில் கொஞ்சம் ஸ்பெஷலாக நாத தேவதை ரசமணி, பரசித்தி ரசமணி, கவுன ரசமணி, அட்சய ரசமணி, சந்தான ரசமணி, போக ரசமணி, காமதீன ரசமணி, சொரூப ரசம், இந்த மாதிரி ரசமணிகளில் பல வகைகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த எப்படி ரசமணிகளை செயல்படுது, இது எப்படி உண்மையாக இருக்கா, அதோடைய ஆற்றல் வாய்ந்த ஒரு விஷயம் இருக்கா, அதில் வந்து மேக்னட்டிசம் இருக்கிறது, அதை நீங்கள் எப்படி ஆராய்ச்சி பண்ணலாம், எப்படி வந்து அடுத்த கட்டத்து கொண்டு போகலாம், அதை சார்ந்த விஷயங்களுக்கு நீங்களாகவே அந்த விஷயத்தை செய்ய முடியும். ஸோ விருப்பம் உள்ளவர்கள் வந்து இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்களே வந்து பயிற்சிகள் கலந்து கொள்ளலாம். ஸோ பயிற்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களை இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணால் அவர் உங்களுக்கு சொல்லுவார். மிக்க நன்றி. முக்கியமாக இதை நாங்கள் எதுக்கு இதை இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோன்னா, அந்த ஒரு மூலிகைகளை கொடுக்கறதுக்கு தான் இந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறோம். மிக்க நன்றி. அடுத்த பதவியில் வித்தியாசமாக சந்திப்போம். நன்றி. பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.